ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ளாக் வந்து காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ கொஞ்சம் லேட்டாக தான் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். காலையில் தோசை சாப்பிட்டாச்சு. இவங்க ரெண்டு பேரும் வரங்கெல்லாம் வெயில் அடிக்கிறனால அங்கங்கே மாறி மாறி தர ஜில்லுன்ற இடத்துல படுத்து பண்ணுங்க. ஸோ அவியலுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். தேங்காய், 1 பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதுவுமே கூட குறைவரம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் கடைகளுக்கு சாதம் வேக வைக்கிறப்போ கூடவே பீர்க்கங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக புளி, மிளகா வத்தல், அப்புறம் வெங்காய வடகம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ எடுத்துட்டு மல்லி இலையும் உப்பும் சேர்த்து ஹேண்ட் பிளெண்டரில் அடைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் ரெடி. எங்கள் ஊரில் புள்ள ஊரன்னு சொல்லுவோம். அதெல்லாம் டீட்டெயிலாக ரெசிபி எடுக்கல, நிறைய தடவை அந்த இது ஷேர் பண்ணியிருக்கேன். பாத்திரம்லாம் இருக்குது, அதை வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணணும். ஸோ அவியலுக்கு காயெல்லாம் வெந்துருச்சு. இது கூட இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய்னா கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா சிம்பிளான அவியல் ரெடி. ஸோ கைப்புள்ள வேறு வேலை பார்த்துட்ருக்கான். மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதுவுமே கூட கொஞ்சமாக கட் பண்ணி அவியலில் சேர்த்துருக்கேன். அதனால் லாஸ்ட்டில் தயிரெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஸோ பாருங்கள், நல்லா கம கமன்னு அவியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஹேண்ட் பிளெண்டரில் பீர்க்கங்காய் அதையுமே கூட நல்லா அடிச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தலை தலைன்னு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் ரெடி. சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நேற்று வறுத்த வாழைக்காய் இருந்தது, கொஞ்சம் மைக்ரோவேவில் அப்பளமும் வறுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு. ஸோ அதனால் சமைச்சு முடித்ததும் நல்லா பசி எடுத்ததாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹேர் கலர் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சோம்பேறி பிடிச்ச வேலை எனக்கு. ஆனாலுமே முன்னாடியே வெள்ளையாகிடுதா பார்க்க ஒரு மாதிரி இருக்குது வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கலர் போட்டுட்ருக்கேன். ஒரு வழியாக இன்றைக்கி முடிவெடுத்து கோத்ரேஜ் ஹேர் கலர் தான் போடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவிலாம் பார்த்து ஈவினிங் ஆகிடுச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சப்ஜியும் சப்பாத்தியும் தான். தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை இதெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணல. வேகெல்லாம் வைக்க வேண்டாம், எதுவும் புழு பூச்சி இருந்தது அப்படின்னா சித்தி போயிடும். அதுக்காக தான் ஸோ அந்த தண்ணியில் இதை போட்டுடலாம் அப்படின்னு. முழு பூ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 3/4 அளவுக்கு மட்டும். அதில் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பிசைஞ்சிட்டு இருக்காரு. சிட்டு வந்து என்னடா டேடி என்னவோ பண்ணிகிட்ருக்காரு, நமக்கு தான் சாப்பிட கொடுப்பாரு போல் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அது இன்னும் கொதி வரல, வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கிரேவிக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிரேவி திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு வறுத்து சேர்க்கணும். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாக இருக்கணும் கிரேவினா 1/2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா சின்ன ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். நான் பாருங்கள் நல்லவே பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து போகிறோம். பச்சையாக மாவு கலந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். நான் இன்றைக்கி வெறும் காலிஃப்ளவர் மட்டும்தான் செய்ய போகிறேன். இது கூட வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். உருளைக்கிழங்கு செய்கிறதா இருந்தால் காலிஃப்ளவர் வதக்குற மாதிரி முதல்லையே உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மசாலாலாம் சேர்க்கணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் பாருங்கள் வடிச்சுட்டு அதை வந்து இப்போ பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பும் சேர்த்தேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ அது வெந்துட்டுருக்க டைமில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அப்படிங்கிறனால 2 எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 பல்லாரி வெங்காயம் போதும். ஸோ அது பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இதையுமே கூட கண்ணாடிப்பாக தான் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ மசாலா டப்பாவை கொண்டு இங்கே வச்சாச்சு. அப்பப்போ எடுத்து சாமான் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வுமே கூட எனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி மிக்சியில் வந்து அதை ப்யூரே பண்ணிக்கணும். 3 தக்காளியை வந்து மிக்சியில் சேர்த்துருக்கேன்.
இது கூட இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவுமே கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருணும். மூணு தக்காளி தண்ணி சேர்க்காமல் பியூரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலாவும் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரில் தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கடலை மாவு நிறைய சேர்த்துருக்கேன். திரும்பியும் சொல்கிறேன், கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னா இவ்வளோ கடலை மாவு சேர்க்க வேண்டாம். நல்ல மசாலா கூட சேர்த்து கடலை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணி வச்சுருந்த தயிரும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கடலை மாவு வறுத்தது அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ இது கூட வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குனா நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். பட்டாணியும் வேக வச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்த்துருக்கேன், பச்சை தண்ணியாக சேர்க்காமல். நான் வந்து கொஞ்சம் திக்காகவே செய்ய போகிறேன். நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா டாபாவில் ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கிரேவி திக்காக தான் பண்ண போகிறேன். உப்பு ஏற்கனவே சேர்த்துருந்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் பார்த்துட்டு இப்போ சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு சிம்மிலே வச்சுருந்தேன். பாருங்கள் கிரேவி நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டான கோபி சப்ஜி ரெடி. ஃபுல் கோபி அப்படின்னு சொல்லுவாங்க, காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிட்டு அவர் கூட சுற்றிட்டு இருந்தான். டெட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, சோகமாக வந்து படுத்துருக்கான் பாருங்க. இங்கே ரொம்ப சீன் போடுவான் இவன், பாவம் தான். ஆனால் என்னன்னு தெரியல, வந்து இங்கே சோஃபாவில் பரிதாபமாக படுத்துருந்தான். அப்பப்போ நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னு போய் ஒரு பார்வை பார்த்துப்பேன். மணி 7:30 ஆச்சு. ஸோ சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு வாக்கிங் கிளம்பணும். இப்போ 2 நாளாக கொஞ்சம் லேட் ஆகிடுது. மாவு பிசைஞ்சு கொடுத்துருந்தார் இல்லையா, அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஸோ இதை வந்து இப்போது முக்கோணமாக நடுவில் எண்ணெய் தேய்ச்சி மடித்து சப்பாத்தி பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ஹீட்டுமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ட்ரை மாவு கூட அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்ச்சாலும் மேடை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவாக இருக்காது. இதை மட்டும் எடுத்து அலசி காய போட்டுட்டோம்னா போதும், மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குது. சிலிக்கான் ஷீட் இது, நிறைய ரேட்டில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் கிடைக்குது அமேசானில் இருக்குது. லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பூரிலாம் நம்ம திரட்டிட்டு அதுலேயே கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமாக போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ சுட சுட சப்பாத்தி அண்ட் கோபி சப்ஜி ரெடி. சூப்பராக இருந்தது, நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.